நண்பர்களே இப்போ இன்னைக்கு நாம் வந்து ஃபைனல் செஷன் நம்ம ஞானம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் ஞானம் என்பது சொல்லி நம்ம ஞானத்தை பற்றியே ஒரு ஐடியா ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஞானம்னா எங்கேயோ இருக்குது என்னதோ இருக்குங்கிற மாதிரி இல்லாதபடி இதுதான் நிட்டு சொல்லி ஒரு கன்க்ளூசிவாக ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்கு பேர் தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் முகாம்னுட்டு சொல்கிறோம் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து நம்ம தமிழர் தான் அமெரிக்காவிலேருந்து ஒருளோட ஃபோன் பண்ணார் ஐயா ஞான் அடைகிறதுங்கிறது ஒரு நாற்பது வயசுக்குள்ளே அடையணுன்னு சொல்கிறாங்களே அப்படி தானான்னு கேட்டார் ஏன் இப்படி சொல்கிறீங்க நாற்பது வயசுக்கு மேலே அடைஞ்சால் என்னாச்சு நாற்பது வயசுக்குள்ளே தான் அடையணும்னு சொல்கிறீங்களே எதனால சொல்லி கேட்டேன் அப்போ ஞானம் அடையும் போது நம்ம தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதான்னார் அப்படியா சரி நாற்பது வயசுக்கு மேலே என்ன சொன்னால் நீங்கள் ஏதாவது அதுக்கு ஏதாவது டிவைஸ் மாதிரி இந்த இடி தாங்கி வச்சுக்கிடுற மாதிரி ஞானத்தை தாங்குற மாதிரி எவ்வளவுன்னு வச்சுக்கிடுங்க என்ன சொல்லி அவட்டோடையட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது ஏதோ வகையில் ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு வித்தியாசமாக என்னதையோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது ஏன்னா ஞானத்தை பற்றி ஒரு தெளிவான ஐடியாவை யாருமே கொடுக்கல அதனால் நாம் நாமளாக ஏதோ கற்பனைகள்லையும் என்னெல்லாமோ இருக்கோம் உண்மையிலே பார்க்க போனேன்னு சொன்னால் இது நம்ம டே டு டே லைஃப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அம்சம் தான் அது இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்துக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இருக்கிறெல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம் ஒழிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி ஒரு இணைக்கிற ஒரு தன்மை தான் இதை நம்மளை வந்து இருந்து அப்புறப்படுத்தி வச்சுருக்குது இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே ஞானிகளாகிடலாம் எல்லாருமே வாழ்க்கை முழுசுமே ஞானமாகவே இருந்து ஞானியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அடைகிறது யாருக்கும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சது ங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அவர் இருந்துகிட்டு ஞானம் ஞானி இப்படி சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமாக இருக்குது அதனால தான் இந்த ஞானம்னால் என்ன லிப்ரேஷன்னா என்னங்கிறது தான் நம்ம இங்கே நம்ம இவ்வளோ நாளும் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்தோம் ஞானம்னா என்ன லிப்ரேஷன்னா என்ன யாராவது ஒரு ஆள் சொன்னாங்க பார்ப்போம் சொல்லுங்க முதல்ல முதல்ல இதுக்கு முன்னாடி முதல்ல எந்த ஒரு செயலோ ஏதோ நடந்தாலும் அதை நான் தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அதே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருப்பேன் இனிமேல் எது நடந்தாலும் சரி எது இது பண்ணாலும் சரி யோசித்தாலும் சரி சிந்தனை வந்தாலும் சரி சிந்தித்தாலும் சரி செயல்பட்டாலும் சரி எல்லாம் தாட்டை நினச்சி எல்லாம் தாட்டின் செயல் அப்படின்னு நினச்சி இருந்துடும் சார் அப்படி நினச்சிக்கிட்டா அது ஞானமா அந்த மனக்காலங்கள் எதுவும் வராது அப்படின்னு சரி ஞானங்கிறதுக்கு வேறு யாராவது டெஃபினேஷன் கொடுங்க பார்ப்போம் யாராவது ரொம்ப வருஷமாக தெரியுந்தேன் என்னோடய இயல்பு தான் ஞானன்றது எனக்கு அப்போ தான் வந்தது இயல்பாக இருக்கிறது இதுதான் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சது அது இயல்பாக இருக்கும் போதே நானுன்ற ஒரு அம்சமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் பாட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன் எனக்கு என்ன தொழுக செய்கிறேன் அது சரி வேறு யாராவது சொல்லுங்கள் வணக்கம் ஐயா மனதை வந்து அதன் போக்கிலேயே விடுறது நம்ம கட்டுப்பாட்டில் மனது வந்து இல்லைங்கிற புரிதல் தான் ஞானம் இங்கே வந்து கருது அதனோட சரிதான் அதாவது ரெண்டு விதமான செயல் ஒன்று இருக்குது ஒன்று நாமளாக செய்கிற செயல் இன்னொன்று வந்து தானாக நடக்கிறது இப்போ உதாரணமாக இப்போ மணி பன்னிரெண்டாச்சு நாளைக்கு பன்னிரெண்டு மணிக்கு இதே மாதிரி பகல் பன்னிரெண்டு மணிக்கு எல்லோரும் யானையை பற்றி நினைக்கணும் சொல்லி ஒரு கண்டிஷன் போடணும் வச்சுடுங்க ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் யாரும் யானையை பற்றி நினைக்கவே கூடாது நாளைக்கு மத்தியானம் கரெக்டாக பன்னிரெண்டு மணி டான்னு அடிக்கும் போது நீங்கள் எல்லோரும் யானையை பற்றி நினைக்கணும் அதுக்கு முன்னால் யாராவது நினச்சான்னு சொன்னால் அவுட் நீ சொல்லி ஒரு கண்டிஷன் போடணும்னு வச்சுடுங்களேன் யாராவது பாஸ் பண்ணுவாங்களா எல்லாரும் அவட்டாகிடுவாங்க ஒருத்தர் கூட மாட்டாங்க ஏன்னா அது வந்து அது இஷ்டப்படி வரும் அது நம்ம இஷ்டப்படி கரெக்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி வராது அது அதுபோக்கில் வரும் அதே மாதிரி என்னன்னு சொன்னால் இந்த மனசை வந்து அதுபோக்கில் தான் செயல்படுது நாம் நம்ம போக்கில் கொஞ்சம் எழுத்து வச்சு பிடிச்சி ஏதோ ஒன்று நம்ம வேலை வாங்கிக்கிடுறோம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிடலான்னு சொல்லி ஏதோ சில இதுகளை நமக்கு தப்பான சில ஐடியாக்கள்லாம் கற்று கொடுத்துட்டாங்க காலங்காலமாக இல்லாமல் சொல்லி எப்படி இல்லாமல் சொல்லி கற்றுக் கொடுத்ததில் அப்படி ஒரு ஐடியா நம்ம வந்துட்டோம் அதனால் என்ன சொன்னால் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிடலாம் மனசு நம்ம இஷ்டப்படி வேலை வேலை வாங்கிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு இதை இது பண்ணிக்கிட்டோம் இப்போ நாம என்ன சொன்னால் பழையபடி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொடுக்குறோம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு பகுதி உங்கள்கிட்ட வந்து செயல்பட்டு இருக்குது அது உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க அது அதுபோக்கில் விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இது ஒரு சாதாரண விஷயம் தான் இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு செய்யக்கூடிய விஷயம்தான் இதுக்கு வந்து பெரிய அளவில் நம்ம வீட்டு நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான அடைகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வீட்டை விட்டெல்லாம் ஓடி மனைவி மக்களெல்லாம் விட்டு ஓடி எங்கெங்கெல்லாமா காடு மட்டெல்லாம் நீட்டி சொல்லி கடுந்தவம் புரிஞ்சு இப்போ புத்தரை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அவரை விட்டு தான் போனார் கடைசி வரைக்கும் அவர் ஃபேமிலியோட இணையர்ல அவர் ஃபேமிலி தான் அவரோட வந்து சேர்ந்துக்கிட்டவழியே அவர் எந்த கூடலாம் தேடி எங்கேயுமே போகலை அவர் அவர் அரசராக இருந்தவர் அரச பதவியை கூட விட்டுட்டு போயிட்டார் அப்படி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஏதோ ஒரு வகையில் அதை அடைகிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சர்வசாதாரணமான விஷயந்தான் மனசு அதுபோக்கில் தான் இயங்கும் நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன சாதாரண ஒரு எளிமையான புரிதலுக்கு பேர் தான் ஞானம் அவ்வளோதான் ஆனால் அதே நேரத்தில் அதுக்காக வந்து நம்ம செய்கிறதுக்கு வேலையே இல்லையா என்ன சொல்லி சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு வேலை இருக்குது மனசை பயன்படுத்தியும் வேலை செய்யலாம் உடலை பயன்படுத்தியும் வேலை செய்யலாம் எத்தனை விதமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் மனசை வந்து கண்ட்ரோல்களை வச்சு நம்ம சொல்கிறபடி தான் அது கேட்கணுங்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறது தான் அதெல்லாம் என்ன யோகான்னு நம்ம சொல்கிறோம் யோகாவில் அந்த மாதிரிலாம் சில பயிற்சிகள் இருக்குது சில டெக்னிக்கல் இருக்குது சில சக்திகள் அடைகிறது சில இதில் அடைகிறது சில அனுபவங்கள் அடைகிறது இப்படி இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம மனசை டிசைன் பண்ணலாம் அந்த டிசைனிங்க்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஏதோ ஒரு ரூட்டில் இருக்குது எங்கேயோ இங்கேயோ ரூட்டில் இருக்கிறோம் இதுக்கும் அதையும் போட்டு முடிச்சு போடவே கூடாது அது மனசை வந்து அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக ஏங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படி ஃப்ரீயாக இயங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டுறத ஞானம்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி ஃப்ரீயாக இருங்கிறத கண்டுபிடிச்சதுனால நம்ம அதை வந்து கண்ட்ரோல்களை எடுத்து இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும்னு சொல்லி எந்த முயற்சியுமே அதில் செலுத்தாததுனால என்ன ஆகிருந்துச்சோன்னா அந்த மைண்ட் வந்து சுதந்திரமாயிருது அது வரைக்கும் கண்ட்ரோலுக்குள்ள இருந்த மனசு வந்து கண்ட்ரோலில் விட்டுட்டு சுதந்திரம் ஆயிடுது இதை தான் நம்ம லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்லி சொல்கிறோம் எல்லாம் எல்லாம் கரெக்டு தான் பட் இருந்தாலும் அந்த டெர்ம்னாலஜி வச்சுக்கிட்டு நாம் எங்கேலாமோ தேவையில்லாதகளை போய் லாக் ஆகிடும் அது அதனால் வந்து இந்த மனசை நம்ம ஃப்ரீயாக விட்டுறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நம்ம இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதும் கொஞ்சம் முக்கியமாக வேண்டியிருக்கு நாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் மேலே வேறு ஒன்றும் இல்லைங்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம எத்தனையோ செய்கிறதுக்கு வேலை பணிகள் நிறையா இருக்குது அந்த பணிகளை நம்ம மழை மூச்சாக செயல்படலாம் நம்ம அகத்தில் நம்மளை டிசைன் பண்ணுற வேலையை நம்ம விட்டுட்டு நான் இப்படி இருக்கணும் எப்போவுமே அமைதியாகவே இருக்கணும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் எந்த பிரச்சனையும் பாதிக்காத அப்படி நம்ம இருக்கணுங்கிற மாதிரி நம்மளை டிசைன் பண்ணுறத விட்டுட்டு மனசை இயல்பாகவே விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ வேலைகள் இருக்குது அதில் நம்ம கவனத்தை செலுத்தலாம் தான் ஒருத்தர் வந்து ஒரு அவர் திருவண்ணாமலையில் அவர் ஏதோ சில முயற்சிகள் இருந்தவர் அவர் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கும்போது என்னையை வந்து சந்திச்சிருக்கிறாரு பிறகு அதுக்கப்புறம் சென்னையில் அவர் சென்னையை சேர்ந்தவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் சென்னையில் இருக்கும்போது என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார் அப்போ ஒரு நாள் ஏட்ட அவரு நான் உங்கள்கிட்ட தனியாக பர்சனலாக கொஞ்சம் பேசணும் எனக்கு ஒரு டைம் கொடுங்களான்னார் சரி வாங்கன்னு சொல்லி நான் இப்போ சென்னையில் தான் தற்காலிகமாக குடியிருந்துக்கிட்டு இருந்த நேரம் அங்கே வந்தார் அவர் வந்துட்டு அவர் கேட்டார் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது எனக்கு அவரை பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில அவர் எதை எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்குறாருன்னு எனக்கு புரியல நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா ஞானம் அடையலைன்னு நினைக்கிறீங்களா என்னை பற்றி என்ன கருத்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களா நான் இது போகவும் வேறு ஏதோ ஒரு நிலையை அடையணுங்கிற மாதிரி ஒரு ஒரு த ஒரு தாகம் உங்களுக்கு எதா இருந்துகிட்ருக்கா அல்லது எல்லாமே ஓகே தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களான்னு கேட்டேன் ஆனால் எல்லாமே ஓகே தாங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் இதுக்கு மேலே எதுவும் அடையணுங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லைன்னாரு அப்போ உங்களுக்கு தேடுதல் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் அந்த சரியான நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கிடுங்க நீங்கள் ஞானம் அடைஞ்சதாகவே எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அவட்ட சொன்னேன் அப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு வேகாக ஒரு ஜெனரலாக சொல்கிறீங்க பொதுவாக சொல்கிறீங்க நீ என்னையை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அடையலையாங்கிற மாதிரி அவர் கேட்டார் அப்போ இதை நான் வந்து அது நீங்கள் தானே முடிவு பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது தேடுதல் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தேடுதலே ஒன்றும் இல்லை எல்லாமே ஓகே தான் எல்லாமே சரதாண்டிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கண்டிஷன் நிறைவேற்றிட்டுன்னு சொன்னால் நீங்கள் தான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேடுதல் இருந்ததுன்னு சொன்னால் எதையோ இது அடையணும் அதை அடையணுங்கிற ஒரு தேடுதல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஆயிரும் நீங்கள் இன்னும் சரியான நிலையில் இல்லைன்ன மாதிரி ஆயிரும் சொல்லி சொன்னேன் அப்போ அவருக்கு அது ஒரு நம்ம சொன்ன பதில் வந்து அவருக்கு திருப்தி இல்லை அப்போ அவர் இருந்தாலும் பழையபடி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தார் இருந்துட்டு சரி நான் இன்னொரு நாள் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிறகு எனக்கு இருந்தாலும் அவர் எதையோ எதிர்பார்த்து வந்தார் அவர் நம்ம ஒரு திருப்தியோடு போகலையே என்ன பதிலை எதிர்பார்த்து வந்தார் ஏன்னா நாம் வந்து ஞானம்னா என்ன எப்படி இருந்தால் ஞான அடைஞ்சிட்டோம் எப்படி இல்லைன்னா ஞானம் அடையலைங்கிற மாதிரி நம்மளே டிஃபைன் பண்ணி சொல்லிட்டோம் இருந்தாலும் அவர் அதை வச்சு அவர் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கலாம்ல ஏன் அவருக்கு என்ன எதிர்பார்க்குற இதை விடையும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தாருங்கிறத எனக்கும் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது அப்போ தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒன்றும் ஸ்ட்ரைக்காக ஆச்சுது அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவர் பேச்சோட பேச்சா என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்களும் ஞானத்தை அடைஞ்சோன்னு சொல்கிறீங்க எனக்கும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் உங்களை சுற்றி நிறையா கொஞ்சம் கூட்டங்கள் இருக்குது ஆனால் என்னை சுற்றி இங்கே யாருமே ஒன்றும் இருந்த மாதிரி தெரில என்ன சொல்லி அப்படியே இடையில பேச்சோட பேச்சா அதையும் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போது எனக்கு அதுவும் ஸ்ட்ரைக் ஆச்சு அதாவது மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் உலகமே நம்மளை சுற்றி கூடிறோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நிறையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகளில் இதுவும் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஞானி ஆகிட்டான்னு சொன்னால் உலகத்தையே தெரிஞ்சிடும் நம்மளை சுற்றி டெய்லி நாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு இப்படி இப்படி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற லோகலுக்கு நம்ம வந்துடுவோம் மற்றவங்க எல்லோரும் எல்லோரும் கட்டி நம்ம முன்னால் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும் யார் பெரிய ஞானியும் அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு கற்பனை நமக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்போ அது இதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஒரு அவர் பேச்சோட பேச்சு அப்படி வந்ததுனால அப்படி தான் அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்குமோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்களும் ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு இடங்களாக தேடி போனோம் அந்த ஞானிகள்கிட்ட போனால் ஞானம் கிடைக்கும் இவர்கிட்ட போனால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி ஞானி ஞானியாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் அப்போ நாங்களும் இந்த மாதிரி தேடுதல் உள்ளவங்களாக சேர்ந்து நாங்கள் ஒரு குட் ஒரு குரூப்பாக இருப்போம் சில நேரங்களாக நாங்கள் அறுபது எழுபது பேர்னுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் எங்கள்கிட்ட இருந்தது ஒரு கட்டத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஞானம் பெற்றுவிட்டேன்னு சொல்லி நான் மற்றவங்ககிட்ட நம்முடைய நண்பர்கள்ட்டெல்லாம் சொன்னேன் அவ்வளோதான் எல்லாம் செதறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க எல்லாம் உங்கள் ஞானத்தை நீங்கள் உங்களோடய வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கம்பெனி இட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையான ஒரு உலகியல் ரீதியான சில தொடர்பு தான் இப்போ சில நண்பர்களோட பழையவங்களோட இருக்கிற வழியே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த தொடர்பும் யார்ட்டையுமே இல்லை எல்லாமே புதுமுகங்கள் தான் அப்போது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அவருமே என்னென்னு எதிர்பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானி ஆயிட்டான்னு சொன்னால் ஒரு பெரிய ரெகக்னிஷன் ஆகும் நிறைய நம்மளை சுற்றி கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஈங்கிற மாதிரி ஒரு ஏன்னா அந்த காலத்தில் ஞானிகள் ரொம்ப ரேராக அபூர்வமாக தான் இருந்திருக்குறாங்க யாரோ எங்கேயோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் ஞானம் அடைவாரிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் இப்போ நம்ம முகாமில் வந்தவங்களாம் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நான் ஞானி ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுனையும் பாருங்கள் வேடிக்கை பார்க்குறக்கு வருவாங்க ஒரு நேற்று போனார் இன்றைக்கி ஞானி ஆகிட்டேன்ட்டு வந்து நின்றுட்டுருக்காரு நீ சொல்லி எல்லோரையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்து உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படி தான் வருவாங்களுடைய இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறது அவ்வளோதான் அதுங்க ஒன்றுமே இல்லை ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த நிறையா இதுகளில் நம்ம கான்செப்டுகள்லே எப்படி இருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு அமானுஷ்யம் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி ஞானத்தையும் அதுலேயும் இணைச்சிட்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய இதுகள் வந்து சில சித்துகள் சக்திகள் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா அவர் கொஞ்சம் உண்மையிலே மேஜிக் காட்டுற மாதிரி காட்டுறாரு நிதவித்தல் காட்டுற மாதிரி காட்டும் பொழுது அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது அதையும் ஞானத்தையும் இணைச்சி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த ஞானிகளை பார்த்தீங்கனாலும் அவங்கள மாதிரி வித்த காட்டுற ஞானிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க எங்கேயோ அவங்கள அறியாமல் வித்த காட்டியிருக்கலாம் மற்றபடி வித்த காட்டுற ஞானிகளே இருக்கிறது ரொம்ப குறைவுதான் ஆனால் மனசில் நம்முடைய மனசில் என்னென்னு சொன்னால் ஞானம் ஞானினாலே ஒரு பிரம்மாண்டம் ஒரு பிரமிப்பு இந்த மாதிரி இதுகளில் தான் இது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் ஞானங்கிறது ஒரு சாதாரண ஒரு சராசரியான ரொம்ப ஆவரேஜான ஒரு தன்மையில் தான் இருக்குது ஒரு யதார்த்தமான தன்மை ஒரு ஒரு எளிமை அதனால தான் நீங்கள் பக்தி இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரணாகதின்ட்டு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சரணாகதிலாம் அங்கே என்ன விசேஷம் இருக்குது எல்லாத்தையும் எல்லாம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டுறது தான் அந்த மாதிரி ஒரு பணிவு ஒரு எளிமை தாங்க இருக்குது வழியே நான் தான் பெரியவன் என்னையே எல்லோரும் போற்றணும் இது இது பண்ணணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்னை தூக்கி பிடிக்கிற வேலைங்க இருக்காது அங்கே எல்லாத்தையும் கீழே போடுறதுதான் அது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி போகிற ஒரு நிலை தான் அங்கே வந்துடுறது அப்போ அந்த மனசு அளவில் வந்து ஒரு சப்மிஷன் ஸ்டேட்டு தான் இருக்கிறதுலே உயர்ந்தது ஆனால் இதை வந்து நம்ம ரெக்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் அப்படி இருக்குது அதனால தான் இப்போ நம்ம அந்த கன்ஃபர்மேஷனுக்குன்னுட்டே சொல்லி நம்ம ஒரு ஒரு கிளாஸ் நம்ம கடைசியில் வைக்கிற காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நம்ம இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள்லாம் அதில் பின்னணியில் எதிர்பார்த்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே இப்போ இது கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஞானம் இல்லையோ இந்த மாதிரி ஒரு டவுட் ஏற்பட்டுருக்கூடாது இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையிலருந்து ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணார் ஐயா உங்கள் கான்செப்டை புரிஞ்ச பிறகு நான் அப்படியே மாறிட்டேன் கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் இப்போ நான் ஒரு குழந்த மாதிரி இருக்கேன் என்னுடைய மனசெல்லாம் குழந்தை தன்மையிலே இருக்குது இப்படி குழந்தை தன்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானமான்னு கேட்டார் ஆமாம் இதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லி வச்சு சொன்னேன் பிறகு ஒரு ஒரு வாரம் கழிச்சு இப்படி எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா அந்த குழந்தை தன்மை என்னை விட்டு போயிட்டுதே அப்போ ஞானம் என்னை விட்டு போய்ட்டுதான் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நமக்கு ஒரு நல்லா புரிஞ்ச நிலையில் எத்தனையோ விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் அந்த அனுபவங்களில் வந்து நம்ம லாக் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி தன்மையாக இருக்கிற மாதிரி அனுபவம் ஏற்படலாம் வேறு ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படலாம் அல்லது எல்லாத்தையுமே ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு அனு ஒரு அனுபவம் ஏற்படலாம் எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படலாம் அந்த அனுபவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் ஒரு வெளிப்பாடுகள் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வராமலும் போனாலும் தப்பு இல்லை அதனால் இது இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதில் லாக் ஆகிடக்கூடாது பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நான் வந்து இது இல்லைன்னு சொன்னேன்னா உங்களுக்கு என்ன குழப்பமாயிருங்கிறதுனால ஆமாம் அதுதான் ஞானம்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் சொல் நான் சொல்லும் பொழுதே அது பழையபடி நீங்கள் ரெண்டு நாளில் அது உங்களுக்கு அவங்களோட்டு போயிருங்கிற எனக்கே தெரியும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பழையபடி ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அதுதான் விஷயம் அவ்வளோதான் அதனால் அனுபவங்கள் வரும் அனுபவங்கள் போயிடும் அது ஒரு மேட்ரு கிடையாது நீங்கள் எல்லா அனுபவங்களையுமே விடுறது தான் முக்கிய மொழியே ஒரு நல்ல அனுபவம் வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கிடுவோன்னுட்டுலாம் பார்க்க முடியாது அதனால் அனுபவங்கள்லேருந்து தான் நம்ம ஞானம் உடைய அனுபவங்களை லாக் பண்ணுறது ஞானம் கிடையாது சொல்லி சொன்னேன் இப்போ இதே மாதிரி தான் நிறையா வரும் நீங்கள் இப்போ உங்களுக்குமே கூட நிறையா இந்த இதுகள்லாம் வரும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத புது அன்மையான அனுபவங்கள் ஏற்படும் அந்த அனுபவங்கள் வந்த உடனே இந்த அனுபவம் தான் ஞானம்னுட்டு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது ஆனால் அறியாமலே ஒரு எண்ணம் ஏற்படும் ஏன்னா வந்து ஞானிகள்னு சொல்லிச்சோன்னா அவங்களுக்கு சராசரி மனிதருக்கு ஏற்படாத வினோதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும்னு சொல்லி ஒரு கற்பனை நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கோயில்பட்டின்னு நினைக்கும் அவருக்கு அவர் ஒரு நாள் பேசினார் ஐயா உங்கள் இதை படித்ததுக்கு பிறகு நான் அப்படியே மாறிட்டேன் எல்லா அனுபவங்களுமே வித்தியாசமாக இருக்குது இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து என்னுடைய பைக்கை தொடக்கிறேன் நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன் எனக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரியல நான் என்னையே நானே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இதுக்கு பேர் தான் ஏன் ஞானம்மா ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமான்னு கேட்டார் ஆமாம் இப்படி தான் இருக்கும் சொல்லி சொன்னேன் அப்புறம் அவரும் அப்படி தான் போகிறார் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதான் என்னாரு அப்போ ஞானே என்னை விட்டு போயிட்டுதான்னு கேட்டார் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அது அனுபவங்கள் எப்படி இல்லாமல் வரும் நீங்கள் அவ்வளோ அந்த நீங்கள் கேட்கும் பொழுதே அது விட்டு போயிடும்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் சரி உங்களை குழப்பம் கூடாதுங்கிற கதை நான் வந்து ஆமான்னு சொல்லி சொன்னது அதனால் இதே மாதிரி என்ன சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனதினுடைய இயக்கங்களுடைய பரிமாணம் இதெல்லாம் கொஞ்சமாக மாறும் பொழுது அதனால் அனுபவங்களும் கூட மாறும் ஆனால் அதே நேரத்தில் அந்த மாறின அனுபவங்கள் தொடர்ந்து நீடித்து அப்படியே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது அது ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் அங்கே நம்ம ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டுறதே எந்த அனுபவங்கள் வந்தாலும் சரி அந்த அனுபவங்களை நம்ம பிடிச்சி வைக்கக்கூடாது அனுபவங்களை அது போக்கில் விட்டுட்டோம்னு சொன்னால் தானாகவே அது ஏங்கிற மாதிரி ஒரு நம்ம எடுத்துக்கிடுறோம் இப்போ நாமளாக செய்கிறது எங்கேன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகளில் தான் நம்ம செய்யணும் இது வந்து தானாக இயங்கிற பகுதி அப்போ நமக்கு நம்முடைய இயக்கத்திலையே தானா இயங்கிற பகுதி ஒன்று இருக்குது நாமளாக செயல்படக்கூடிய பகுதி ஒன்று இருக்குது அப்போ இந்த தானா இயங்கிற பகுதியை வந்து அதுவாக இயங்க உற்ற வேண்டியது தான் அதில் நாம் வந்து நமக்கு விருப்பமான மாதிரி அது இயங்கிட்டு இருக்குது இன்றைக்கு நல்லா இருக்குது இதே இது கண்டினியூ ஆகணும்னுட்டு சொல்லும் பொழுது தானா இயங்கிற பகுதியை நாமளாக இயக்கிற பகுதியாக மாற்றிடுறாங்க அந்த மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம மனதினுடைய இயக்கங்கள் எல்லாமே பெரும்பாலும் அது தானாக தான் இயங்கும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நாளைக்கு இத்தனை மணிக்கு இத்தனை இந்த நினைப்பு வரணும்னு நினச்சலாம் அப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அது இஷ்டப்பட்ட நேரத்தில் வரும் அதனால் அதே என்னென்னு சொல்லி சொன்னால் ஆனால் மனசை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு நாமளாக செய்ய வேண்டிய செயல்களுக்கு நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் அந்த மனது வந்து தானாகிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடணும் தானாக இயங்குற போதே கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னால் அது அதுபோக்கிலே இயங்க விட்ற வேண்டியதுதான் அதில் போய் நம்ம குறுக்கிட்டு இந்த அனுபவம் வரணும் இந்த அனுபவம் வரக்கூடாது இந்த வந்த அனுபவத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் பண்ணாதபடி மனசை நம்ம ஃப்ரீடமாக விட்றது தான் நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அதனால் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுறது வந்து இப்போ நம்ம முகாமில் வரும்பொழுது ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் மற்ற இதுகளை வந்து மற்ற பயிற்சி முயற்சிகளில் மற்ற அணுகுமுறைகளில் என்ன பண்ணுறோம் சொன்னால் இதை சொன்னாலுமே இதை மறைமுகமாக தான் சொல்கிறாங்களோட டைரெக்டாக சொல்லவே தெரியலை அதனால் காலங்காலமாக அது வந்து ஒரு மூடி மறைக்கப்பட்ட உண்மை மாதிரி தான் இருந்திருக்கிறதோடைய உடைய ஒரு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கல அதனால் இப்போ நாம் தான் முதல் முதலாக அதை வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு சயின்ஸாக அதை நம்ம மாற்றியிருக்கிறோம் அதனால் இது வந்து யார் வேணாலும் அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிடலாம் புரிஞ்சுக்கிட்டு அதனால் இதை புரிஞ்சதோடு இங்கே வந்து நமக்கு வந்து ஆன்மீகங்கிறதே முடிஞ்சு போயிடுது அவ்வளோ தான் அதுக்கு பிறகு உலகியல் மட்டும் உலகியல் முடியாது உலகியல் தான் இருக்கும் இந்த ஆன்மீகத்தை நம்ம ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு மனதினுடைய சுதந்திரத்தை நம்முடைய பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டிய செயலில் நம்ம ஈடுபட வேண்டியது தான் ஏன்னா நம்ம மனசை பொறுத்தளவில் நமக்கு வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் நமக்கு கிடையாது அங்கே எல்லாமே ஓகே தான் அங்கே நல்லது கெட்டதுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அதனால் மனசை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையாக செயல்படணும் அங்கே செயற்கைங்கிற அம்சம் இல்லாதபடி நம்ம அது அதான் சரின்னுட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்காக முயற்சி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அது அது எப்படி செயல்பட்டாலும் ஓகே தாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் நம்ம கவனம் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் என்ன தான் செய்ய வேண்டிய செயல்கள்ங்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில்லை உலகில் சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் உலகியலுக்கு நீங்கள் என்ன ரோலில் இருக்கிறீங்களோ அந்த ரோலுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும் அதனால் அதை நம்ம பெர்சனல் லைஃப்புங்கிறது வந்து அந்த ஆன்மீகங்கிறதுலாம் பெர்சனல் மேட்ரு அது நம்முடைய மனம் சம்மந்தப்பட்டது அது சம் அது சம்மந்தமாக நமக்கு எங்கே வேலையுமே இல்லை இயற்கையாகவே அது இயங்குது அதனால அது இப்போ நம்ம மன மனசை வந்து இந்த நினைவு வரணும் இந்த நினைவு எல்லாம் நம்ம சொல்லணுமே அவசியம் இல்லை தேவைப்பட்ட நேரத்தில் அந்த நினைவுகள் வரும் தேவையில்லாத நேரத்தில் அந்த நினைவுகள் போயிடும் அது அதனால் மனதினுடைய இயக்கம் வந்து இயற்கையாகவே தான் இருக்குது அது இயற்கையாக இருக்கிறது தான் கரெக்டு ஆனால் அதே நேரத்தில் நம்ம புற இயக்கங்கள்ங்கிறதெல்லாம் செயற்கையானது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ரோலில் இருப்போம் நம்ம ரோலுக்கு தகுந்த இயக்கம் எல்லாேருக்கும் காமனான இயக்கம் இல்லை இப்போ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்கன்னா ட்ரைவர் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணணும் மொழியே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் டிரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரோலில் யார் இருக்காங்களோ அந்த வேலையை அவங்க செய்யணும் அதே மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு உரிய வேலையை அவங்கவுங்க செய்ய வேண்டியது தான் இப்போ இந்த மனசை ஃப்ரீயாக விடுறதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அங்கே நமக்கு வேலையே இல்லை அது அதுவாக ஏங்குது அதனால் அதுவாக ஏங்குறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளாக ஏங்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம அது சம்மந்தமாக புரிஞ்சுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பொறுத்த அளவில் நம்ம செய்ய வேண்டியதை என்ன செய்யணும் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு வழக்கமாக ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஒரு கேள்வி கேட்போம் அதாவது ஒரு ஒரு குரு ஒரு சிஷ்யர் அவங்க அந்த குருக்கிட்ட வந்து ஞான பாடம் அவர் சிஷியர் படிக்கிறார் பெரிய இவருக்கும் அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அப்போ அவர் அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரு எப்போ நீனும் ஞானமடைந்து விட்டாய் நான் நானும் தான் நீனும் தான் எனமோ நாம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பக்கம் சேர்ந்தே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் என் வெளியாக போகிறேன் நீ வெளியாக போ நீ உன்னுடைய வழியில் என்ன உண்டோ அதை நீ பண்ணிக்கிட்டு போ அதனால் நம்ம சேர்ந்துருக்கணும்னு இனிமோ கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போ குரு வந்து வடக்கு நோக்கி போகிறாரு சிஷ்யன் வந்து தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போகிறான் அந்த கு சிஷ்யன் போகிற ஒரு வந்து தெற்கு நோக்கி போகிறான் அங்கே வந்து அமைதியாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு போக வேண்டிய இடத்துல நல்ல வரவேற்பு கிடைக்கிது சாப்பாடு கிடைக்கும் சௌகரியமாக இருக்குது அவன் அவனுடைய பிரயாணம் சௌகரியமாக நடந்துகிட்ருக்கு மன அமைதியோடு நடந்துகிட்ருக்கு இருக்கு அமைதியாக ஆனந்தமாக போயிட்டுருக்கான் அந்த குருநாதர் வடக்கு நோக்கி போகிறாரு அங்கே என்னன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் அவர் போகிற பகுதியில் நிறைய கலவரங்கள்லாம் இருக்கு அப்போ இவரை வந்து எட்டி பார்க்குறக்கு ஆள் இல்லை சாப்பாடு கொடுக்குறக்கு ஆள் இல்லை எட்டி பார்க்குறக்கு ஆள் இல்லை இவரையும் கூட ச சந்தேகப்படுற மாதிரி இவரை எதிரிகளாக இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுற அளவில் இவரை விரட்டி கூட விடுற அளவுலலாம் கூட இருக்குது அப்போ இவர் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு சௌகரியம் இல்லாமல் ஒரு மனவேதனையோட இவருடைய பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த சிஷ்யன் வந்து ஒரு மன ரம்யமான ஒரு சூழ்நிலையில் ஒரு மன நிம்மதியோட மன அமைதியோடு அவனுடைய பயணம் இருக்குது இப்போ மொத்தத்தில் பார்க்க போனான்னு சொன்னால் குருவனுடைய பயணம் வந்து நிம்மதி இல்லாத பயணமாக இருக்குது நிம்மதி இல்லாமல் அவருடைய செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு சிஷ்யன் வந்து மன அமைதியோட ஆனந்தமாக இருக்கிறான் இப்போ இதில் கேள்வி என்னென்னு சொன்னால் குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா சிஷு குரு சிஷியர் வந்து அமைதியாக இருக்கிறார் அவருடைய பயணம் அமைதியான பயணமாக இருந்துகிட்டு இருக்கு குருவனுடைய பயணம் வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு பதட்டத்தோடு நடந்துகிட்ருக்கு இப்போ குரு பதட்டத்தில் இருக்கிறாரு சிஷியர் மன அமைதியில் இருக்கிறாரு பதட்டத்தில் இருக்கும் குரு உயர்ந்தவரா அமைதியில் இருக்கும் சிஷியர் உயர்ந்தவரா ரெண்டு பேரும் அவரோட ஸ்டேஜ் அமைதியாக இருக்கு அதனால அமைதியாக இருக்கிறாங்க அவங்க அந்த அனுபவத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இவர் இந்த இடம் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் சரி வேற யாராவது ரெண்டு பேருமே தாட்டெல்லாம் அப்படி இருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் சரி ரைட் வேற யாராவது அதே தான் அவங்க ஏன்னா இவங்க வந்து அனுபவங்களை வந்து அதை இதை வந்து அவங்க தாட்ட அந்த ரெண்டு பேருமே வந்து இதை பொறுத்து அவங்க ஞா அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஞானி நிரூபிக்கல அவங்க பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அவங்க ஞானி அதனால் அவங்க சிஷ்யர் தான் உணர்ந்த அமைதியா இருக்கிறதுனால சிஷியராக இருந்தவர் சரி ரெண்டு பேருமே தான் சரி நாங்க சொல்லுங்க சொல்ல

டென்ஷனாக தப்பு தான் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் டென்ஷனே ஆயிருக்க கூட ஆயிருக்கக்கூடாது இதுதான் ஹைதராபாத்தில் ஒருத்தர் சொன்னாங்க அவர் டென்ஷன் ஆனால் அவர் ஞானியே கிடையாதுன்ட்டாங்க அவர் எப்படி டென்ஷன் ஆகலாம் அவர் டென்ஷன் ஆனால் அவர் எப்படி ஞானியாக முடியும் சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே மனசை ஃப்ரீயாக விடுறதை கற்றுக்கிட்டாங்க அதனால் ரெண்டு பேருமே நான் அன்னைக்கு தான் சரி அதான் ரெண்டு பேரும் ஞானினு நம்ம முதல்ல சொல்லிட்டோம் சரி இருந்தாலும் யார் உயர்ந்தவர்கள்னுட்டு கேட்டது ரெண்டு பேருமே உயர் சரி இப்போ அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் வந்து அந்த சூழ்நிலையை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்முடைய மனோ இயக்கம் இருக்க தான் செய்யும் நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான மனோ இயக்கம் இருக்கும் மோசமான சூழ்நிலையில் மோசமான மனோ இயக்கம் இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் அதனால் இவங்க பாதிக்கப்படலை இவங்களோட ஞானத்தை அது இவங்க ஞானியாக தான் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி எமோஷன் வரும் அந்த எமோஷனை இது பண்ணி அவங்க செயல்படுறாங்க இப்போ நமக்கு வந்து மன உணர்வுகள் இருக்குது செயல்கள் இருக்குது செயல்களில் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது நல்ல செயல் அடுத்த ஒன்று வந்து எதா பொருளை அபகரிக்கிறது மோசமான செயல் இதே மாதிரி நம்முடைய மன உணர்வுகளில் எத்தனை விதமான மன உணர்வுகள் நமக்கு வருது இதில் வந்து எந்த உணர்வு வந்தால் அது ஞானத்தோடு தொடர்புடையது எத்தனையோ விதமான உணர்வு இருக்குது பயம் இருக்குது வருத்தம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அமைதி இருக்குது எத்தனையோ விதமான மன உணர்வுகள் இருக்குது இதில் ஞானத்தோட தொடர்புடைய மன உணர்வு எது எந்த உணர்வு சிறந்த உணர்வு அனைத்து உணர்வுமே ஞானத்தோட சம்மந்தப்பட்ட உணர்வு தான் உணர்வு தான் அது எல்லா எல்லா உணர்வுமே ஈக்குவல் தான் எதுவுமே உயர்ந்து திறந்தது எதுவும் இல்லை சரி வேற இறக்காது எந்த உணர்வு வந்தாலுமே கலைஞ்சு போறது தாங்க நானும் சரி வேற இந்த உணர்வு வந்தாலும் நம்ம விட்டு போகிற உணர்வு தான் ஞானத்தோட தொடர்பு சரி எந்த உணர்வு வந்தாலும் அதை அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறது தான் ஞானம் அதனால் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம்னா அந்த நெகட்டிவ் உணர்வே பாசிட்டிவ் உணர்வாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அதுவும் எங்கள் அப்பாவும் ஞானமாகிடுது எந்த உணர்வு வந்தாலும் அதுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுதலை கொடுத்தாவே அது ஞானம் அடைஞ்சதாக தான் இருக்கும் அதாவது சில இதுகள் வந்து நம்ம உணர்வுகள் வர்றதே வந்து ஏதாவது செயலுக்காக தான் வருது அந்த செயல்படுத்துறதுக்காக தான் உணர்வுகளே வருது அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து செயலில் தான் நம்ம வந்து சரியானதாக தப்பானதான்னு பார்க்கணும் மொழியே உணர்வுகளில் சரியானது தப்பானதுன்னு பார்க்கணுன்னே அவசியம் இல்லை உணர்வுகள்ங்கிறது இயற்கையாக வர்றது தான் அதனால் உணர்வுகள் எந்த உணர்வும் வரலாம் எந்த உணர்வு வரக்கூடாதுங்கிறது கிடையாது வந்த உணர்வு வந்து இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை தான் எடுத்துக்கிடலாம் தேவையில்லைன்னா எடுக்காமட்டலாம் அவ்வளோதான் அதனால் எல்லா உணர்வுகளும் வரலாம் இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஞானத்தை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய என்னுடைய மனைவி இருக்கிற காலத்தில் அப்போ ஒருத்தர் ஒரு அன்பர் வந்து என்னுடைய மனைவிக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஞானம் அடைஞ்சவரை ஐயா கோவப்படுவாங்களா அவங்ககிட்ட எல்லாம் என்ன கேட்டிருக்கேன் ஆமாம் அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே என்ன சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நமக்கும் கோபம் வருது ஐயாவும் கோபப்பட்டிருக்காங்க அப்போ பிரச்சனை இல்லை அப்போ கோபத்துனால பிரச்சனை இல்லை மற்ற இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் இப்போ கோவப்படலாமா வேண்டாமாங்கிறது வேறு விஷயம் பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் டிசைடிங் ஃபேக்டர் வந்து அந்த நம்முடைய எமோஷன்ஸ் வந்து டிசைடிங் ஃபேக்டர் இல்லை ஏன்னா எல்லா எமோஷன்ஸ் வரலாம் அவர் தப்பாக கூட ஒரு வேலை புரிஞ்சிக்கிட்டு சரியாக புரியாமல் தப்பாக புரிஞ்சுட்டு கூட கோவப்பட்டுருக்கலாம் பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நாம் வந்து அந்த உணர்ச்சியை வச்சு ஞானம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அது வேறு இது வேறு அதனால் அது நம்முடைய சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம தப்பாக கூட கோவப்பட்டிருக்கலாம் தப்பாக கூட நம்ம கோபப்படாமல் இருந்திருக்கலாம் அது அதனுடைய அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லா உணர்வுகளையும் நம்ம ஃப்ரீயாக விடுறது தான் அவ்வளோதான் எதுலேயுமே எந்த உணர்வையுமே மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து மனசை ஃப்ரீயாக விட்டுறோம் மனசனுடைய இயக்கத்தை வந்து டிசைன் பண்ணலை மனசு இப்படி ஏங்கணும் இப்படி எங்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைன் பண்ணாமல் மனசாக ஃப்ரீயாக விட்டுறோம் அவ்வளோதான் அடுத்த ஒரு கேள்வி இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறோம் கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு உதவி பண்ணுறோம் அது நல்ல செயலா கெட்ட செயலான்னு பார்த்தா ஒரு நல்ல செயல்னு சொல்கிறோம் மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் பொருள் வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து பொருளை பறிச்சிட்டு போயிடுறோம் இப்போ இது நல்ல செய்யலாம் கெட்ட செயலான்னு சொல்லி சொன்னால் கெட்ட செயல் நம்ம சொல்லிடுறோம் இப்போ நம்ம செயலில் பொறுத்தளவில் நல்லது கெட்டதுங்கிற மாதிரி நம்ம பாகுபடுத்தலாம் இப்போ மனசளவில் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதளவில் நம்ம என்ன செயல் சரியான செயல் மனது வந்து எப்படி செயல்பட்டால் அது ஒரு சரியான செயலோடு செயல்படுது நல்ல முறையில் செயல்படுது சொல்லி மனதினுடைய செயல் எப்படி அமைஞ்சால் அது நல்ல செயல் எப்படி அமையலைன்னா அது சரியான செயல் அல்லதேன் மனது எப்படி செயல்பட்டால் அது நல்ல செயல் மனசு செயல்படுற எல்லாருமே இதான் யா செயல காட்டக்கூடாது செயல்ல வந்து வெளிப்புறத்தில் வந்து நல்லது இது பண்றது மட்டும் நம்ம இது பண்ணணும் அது கெடுதல் அதை இது பண்ணிக்கணும் ஐயா மத்தபடி மனசுல இருக்கிறது எல்லாமே வந்தா கூட எல்லா சேரும் நல்லது சரி இந்த மனசுல தோன்ற எண்ணங்கள்லாம் வந்து நாம நினைக்கிறோம்னு நினைச்சிட்டாலே பிரச்சனை அது ஒரு தாட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதை அது அந்த தாட் எல்லாமே வர்றதெல்லாம் அந்த தாட்டை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா க தீயதாக இருந்ததுன்னா நாளடைவில் அது மறைஞ்சி போயிடுது நல்லதாக இருந்தால்னா பெருகிடுது ஆனால் அந்த விஷயங்கள் மனசில் வர்றது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டோம்னா அது நல்ல செயல் தான் பிரவாகமாக இருக்கிறது நல்ல செய்யணும் எல்லா செயலையும் பிரவாகமாக ஒட்டுறணும் சரி ரெண்டு செயலையும் புரிகிறவர் எப்படி பரிசு பண்ணுறாருங்கிறத பொறுத்து அவருடைய நிலையை பொறுத்தது தான் அதை தவிர செயல் ஒருத்தருக்கு நல்லதாக பண்ணியும் செய்கிறாரு திருடணும்னு நினைக்கிறவன் நல்லதுக்காண்டி திருடுறவனும் இருக்கான் அப்படி அவர் எப்படி பர்சீவ் பண்ணுறாரோ அதை பொறுத்து சரி இப்போ மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் செயல்களைங்கிறது வேற மனசளவில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனதளவில் நம்முடைய செயல் எப்படி இருக்கணும் நீ சொல்லி மனது இப்படி செஞ்சால் செஞ்சானா நல்ல செயல் இப்படி செய்யலைன்னா நல்ல செயல் இல்லைன்னு சொல்லி மனதளவில் மனது எப்படி செயல்பட்டால் கரெக்டுங்கிற ஒரு கண்ணோட கேள்வி தான் நம்ம கேட்குறோம் இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு நீங்கள் நம்ம பவன் தான் உங்களுக்கு தெரியும் மேலே வரைக்கும் போய் பார்த்துருக்கீங்க மேலே வரைக்கும் போய் பார்த்தீங்களா சரி பார்க்கல எல்லாரும் பார்க்கலையா சரி இப்போ ஒருத்தர் உங்களுக்கு புதுசாக உங்கள் நண்பர் ஒருத்தர் வராருன்னு வச்சுருவீங்க அவருக்கு நீங்கள் பவனை சுற்றி காட்டுறீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அதுக்கு மேலே இது இருக்குது அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஓர டேங்க் இருக்குது டேங்க் வச்சுருக்கு அவர் கூப்பிட்டு போகிறீங்க அப்போ அவரை கூப்பிட்டு போய் ஒரு அந்த ஓவர் டேங்க் வரைக்கும் போனதுக்கு பிறகு நீங்கள் இது வரைக்கும் மேலே அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க ஓவர டேங்க் வரைக்கும் போன பிறகு அவர் வந்து நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு என்ன சொல்லுவீங்க முடிஞ்சால் போங்க அங்கே ஒன்றுமே இல்லை முடிஞ்சால் போங்கன்னுட்டு சொல்லி நம்ம சொல்லிடலாம் இப்போ அதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு வேலையுமே இல்லைங்க அங்கே வேலையே இல்லை அது வந்து அங்கே தானாக நடக்கிற இடம் அது அங்கே நமக்கு அங்கே வேலையே கிடையாது அது அதுவாக செயல்படுது நமக்கு அங்கே வேலையே இல்லை நான் அங்கே எதையாவது ஒன்று பண்ணுவேன்னு சொன்னால் பண்ணிக்கேன்னு சொல்லி விட வேண்டியது தான் அவ்வளோதான் அதனால் அகத்த பொறுத்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னு சொன்னால் அகத்தப்படுறதுல நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடணும் அவ்வளோதான் அகம் ஏன்னா அது வந்து நம்ம கையில் இல்லாது அது அதுவாக செயல்படுது அதுவாக செயல்படுற ஒன்று நாம் செயல்படுறோன்னு சொல்லி நினச்சி நாம் அதை செயல்பட வைக்கிறதுங்கிறது தான் தேவையில்லாத வேலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீக உலகத்துலேயே இந்த மனதை சரி பண்ணி மனதை கண்ட்ரோல்களை வச்சுக்கிடுறதுங்கிற ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தான் ஆன்மீக உலகமே இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் விட்டுச்சிங்கன்னு சொன்னால் ஆன்மீகமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிரும் அதனால் என்ன சொன்னால் இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த இதை தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அங்கே உங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு இதை தான் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் அதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்கள் பார் விடும்போது அதை இயற்கையாகவும் சுதந்திரமாக விட்டுறோம் இப்போ உங்களுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நீங்கள் என்னென்ன பணிகளில் இருக்கிறீங்களோ அந்த பணிகளில் இருக்கும் பொழுது அந்த பணிகளுக்கு தகுந்த வேலைகளை செய்யுங்க அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள் உங்கள் மனசு தான் உங்கள் மா எல்லோருமே மனசை உபயோகிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு மனசை பயன்படுத்திக்கிடுங்க மனசை சரி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ஆன்மீகம்னுட்டு சொல்லி ஒரு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு டெவலப் ஆகிட்டுது ஏன்னா அது அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ரைட்டுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்துட்டுது இப்போ நமக்கு வந்து இந்த ஆன்மீகங்கிறதே நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்ட ஒன்று தான் மனம் சம்மந்தப்படாத ஒன்றும் இல்லை அது மனம் சம்மந்தப்பட்டதுனால நம்ம நம்ம அந்த ஆன்மீகம் நம்ம நம்மளை பொறுத்துல நம்ம மனம் நல்லா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அப்போ அது வந்து இது ஆன்மீகன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நம்முடைய மன இயக்கம் நீட்டு எடுத்துட்டாலும் சரி மொத்தத்தில் இந்த மனது வந்து சுதந்திரமாக இயங்குறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த மனது வந்து சுதந்திரமாக இயங்கிறது தான் கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது நாம் வந்து புரிய வேண்டியது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அங்கே வந்து எல்லாமே நிறைய இது வந்துன்னா அந்த பிரம்மாண்டத்தை காட்டி தான் நம்மளை வந்து அந்த பிரம்மாண்டத்தையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்றோம் கம்பேர் பண்ணி பார்த்து நாம் என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தருடைய லைஃபு பார்க்குறீங்க அல்லது எத்தனையோ மகான்களுடைய லைஃப்பெல்லாம் பார்க்குறீங்க பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரம்மை இப்போ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுடைய நேச்சுரலாக அவங்கள அறியாமலே ஒரு கம்பேரிஷன் வந்துடுது நாம் ஞான முகாம் போய் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறோம் நம்ம நாமளும் புத்தரும் ஒன்றா நாமளும் அந்த மகானும் ஒன்றா நாமளும் ரமணரும் ஒன்றா நீட்டு சொல்லி ஒரு கம்பேரிஷன் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க அவர் ஏதோ ஒரு இப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்காருன்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒன்றா வச்சுக்கிட்டு நாம் ஒரு கற்பனை நம்மளை சப்பிதமாக ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு ரெண்டு கற்பனையும் கம்பேர் பண்ணி பார்த்து நாம் நம்மளோட டீக்ரேட் பண்ணிக்கிடுறோம் அது அதனால் என்ன சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் அது அதுவாக எங்கன்னா எப்படி எங்கனாலும் கரெக்டு தாங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு விஷயந்தான் அது அகத்தில் நமக்கு வேலையே இல்லைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை எது அகம்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அகத்தில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை நின்று சொல்லும் பொழுது சொல்லப்போனேன்னு சொன்னால் ஆன்மீகம் க்ளோஸ் ஆன மாதிரியும் இருக்குது அதே நேரத்தில் நம்ம ஆன்மீகமே நம்மக்கிட்ட போ அந்த மாதிரியும் ஆயிரும் ஆன்மீகமே நான் நீங்கள் ஆன்மீகமாக மாறுற மாதிரி ஆகிடுது ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் ஆயிடுது அதனால் இது வந்து ஒரு யதார்த்த வாழ்க்கையோடு இணைஞ்சுக்கிடுது வா நம்ம ஆன்மீகம் வேறு யதார்த்த வாழ்க்கை வேறு கிடையாது எல்லாமே ஒன்று தான் அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அகத்தை பொறுத்தளவில் நம்ம சீரமைத்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீக பயிற்சி முயற்சிகள்னு சொல்லி அளவிட முடியாத பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமல் இருக்குது இப்போ இந்த யோகா யோக நிலைகள்னுட்டு சொல்லி நிறையா சித்துக்கள் சக்திகள்ங்கிற மாதிரி அது ஒரு ரோட் இருக்குது இப்போ நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாமே நிறைய நீங்கள் ஏன்னா இப்போ இந்த காலங்களில் உள்ள ஞானிகள் யாருமே அந்த சித்து சக்திகளெல்லாம் என்கரேஜ் பண்ணாதனால அதில் உள்ள டெவலப்மெண்ட் அவ்வளோ தூரம் இல்லை இப்போ அந்த காலத்தில் நிறைய சக்திகள் அடையணும்னு சொல்லி நிறைய எத்தனையோ முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் எத்தனை சந்திச்சிருக்கீங்களோ இல்லையோ தெரில சிலவங்க அந்த சித்துக்கள் உள்ளவங்களெல்லாம் நான் நானே கூட நிறையா ஒரு சந்திச்சிருக்கிறேன் இப்போ அவங்கெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒருத்தர் மதுரையில் கூட ஒருத்தர் நான் போயிருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னல்லாமல் சக்திகளை டெவலப் பண்ணி நான் யாருக்கு என்னெல்லாமோ பண்ணினேன் ஆனால் ஏன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் தெருவில் நிற்கிறாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு கூட போட முடியாது அப்படி இருக்கிறேன்ங்கிற மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படி ஏதோ ஒரு வகையில் சிலவங்க பாப்புலர் ஆகிடுறாங்க சிலவங்க இந்த மாதிரி பிச்சர் நாளைக்கு கூட போயிடுறாங்க அதனால் அந்த சக்தி சித்துக்கள்ங்கிறதெல்லாம் அது நம்மளை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக இங்கே என்னதோ இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறனால நிறையவருக்கு அதில் ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணிடுது ஆனால் உண்மையிலே ஆனால் ஞானிகள் எல்லாமே இந்த சத்துக்கு அந்த சக்திகளையும் சித்துக்களையும் எப்போவுமே பழித்து தான் சொல்லுவாங்க அது அது கண்டு கூடாதுங்கிற மாதிரி பழித்து சொல்லுவாங்க ராமகிருஷ்ண பரமசரும் அதிகமாக தான் சொல்லுவாங்க எனக்கு ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண பரமசருடைய நூல்களை தான் அதிகமாக படிச்சிட்டு இருப்பேன் அப்போ அவர் எப்போவுமே இந்த சி சித்துக்களும் சக்திகள்னாலே பழித்து சொல்லுவார் அது ரொம்ப அருவருக்க வேண்டிய ஒன்றுங்கிற மாதிரி சொன்னதுனால எங்களை அறியாமலேயே அது மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சுது இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே இது பண்ணுற மாதிரி சொன்னால் ஒரு பிரம்மாண்டம் ஒரு அமானுஷ்யத்தை தேடி போகிற மாதிரி அந்த சக்தி கிடைச்சா பரவாயில்லையே எந்த சக்தி கிடச்சா போட மாதிரி தான் ஒரு தூண்டுதல் போய் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்படாத காரணம்னு சொன்னால் அவங்களுடைய போதனைகளுடைய ஒரு காரணம் ஆனால் உண்மையிலேயே அதில் ஒன்றுமே இல்லை அது அந்த மாதிரி போகிறனால உண்மையிலே வந்து ஆனால் ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் இது நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது இது ஆன்மீகம்னு சொல்லி கூட நம்ம முத்திரை குத்த வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கிடுறது தான் உண்மையிலே ஞானம் அடைகிறதுங்கிறது அப்போ நம்ம வந்து தானாக இயங்குகிற பகுதினா என்ன நாமளாக இயக்குற பகுதினா என்னங்கிற இதை பண்ணிக்கிட்டு தானாக இயங்கிற பகுதியை நம்ம இயக்குறக்கு முயற்சி பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது அதுவாக எங்க விட்டுட்டோன்னு சொன்னால் நாம் செயல்பட வேண்டிய இடத்துல மட்டும் நம்ம செயலை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய எல்லாம் நம்முடைய என்டையர் லைஃபே வந்து ஒரு ஞான வாழ்க்கையாகவே நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த முகாம் முடித்த பிறகு கூட நம்ம இதில் வந்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து இந்த முகாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது நம்ம கொடுப்போம் மற்றவங்களுக்கு கொடுக்குறதில்ல இப்போ நீங்கள் அந்த புக்கை நீங்கள் எல்லாருமே கூட வாங்கி வந்தவங்க எல்லாம் கூட வாங்கிக்கிடலாம் ஆனால் நீங்கள் வாங்கின இப்போ நீங்கள் போய் உடனே அதை படிக்காதுங்க எப்படி ஒரு ஒன் மந்த் கழித்தால் தான் நீங்கள் அதை மற என்னங்கிறத உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுறதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சந்தேகம் வருதா என்னங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் ஒரு ஒன் மந்த்து கழித்து நீங்கள் அப்புறம் அதை நீங்கள் அதை படிக்கலாம் எது சரி சரி இப்போ அதாவது எப்படி சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சரி இருந்தாலும் அது நல்லது நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கனோ ஒரு ஏன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஒரு ஒன் மந்த்து கழித்து பாருங்கள் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன தான் மாற்றம் ஏற்படுது உங்கள் கேள்வினுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது நீங்களே அதுக்கு என்ன பதில் கண்டுபிடிக்கிறீங்க என்னங்கிறதெல்லாம் ஒரு ஒன் மந்த் வெயிட் நீங்களில் போட்டு அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம் ஏன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த புக் எப்போவுமே இருக்குது நீங்களே பார்த்துக்கிடலாம் அதனால் அந்த அதை கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள் மற்றபடி நீங்கள் வேறு வேறு ஏதாவது அவங்க கருத்துக்களை சொல்கிறது ஆ ஷேரிங் வந்து சரி ஆ சரி சரி ஆமாம் சரி எல்லோரையும் உங்களுக்கு ஞான ஞானம் போல் டெக்ளேர் பண்ணிடுறோம் எல்லாருமே ஞானிகளாகவே வாழுங்க உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போங்க சரி